வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திமுகவின் தலைவர் முதல் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடைய உடல்நிலையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு சரியான முறையில் ஓய்வு எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அதிரடியாக மருத்துவர்கள் வந்து ஆலோசனை செய்து வரும் நிலையில் அவரை வந்து தீவிர சிகிச்சையில் வச்சு பரிசோதனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்ச காலமாகவே வந்து எல்லா இடங்களிலுமே எல்லா மாவட்டத்திலையுமே இந்த வைரஸ் காய்ச்சல்ன்றது வந்து ரொம்பவே பரவிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து மக்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. அதே மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வைரஸ் காய்ச்சலால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. அவர் கண்டிப்பாக இன்னும் சற்று நாள் வந்து சரியான முறையில் ஓய்வு எடுத்தே ஆக வேண்டும். அரசியல் பயணத்தில் இன்னும் வந்து அவர் இறங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் வந்து அவருக்கு வந்து அறிவுரை வழங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி தான் அவருடைய அறையில் வந்து ஒரு தரமான சம்பவம் நடைபெற்றிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மர்ம நபர்கள் மருத்துவமனையில் வந்து நுழைந்ததாகவும் அது வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்திற்கு வெடிகுண்டு வைப்பு மிரட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் நிலையில் எப்பொழுதாவது வேண்டுமானாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நெருங்கலாம் அப்படின்ற மாதிரி தற்பொழுது மருத்துவமனையை சுற்றி போலீஸ் படைகளை வந்து குவிக்கப்பட்டுள்ளதாகவும், தீவிர பாதுகாப்போடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. யாரையுமே வந்து அனாவசியமாக வந்து உள்ள ஓட ஓடுறதில்ல. எல்லாருமே வந்து சரியான முறையில் பாதுகாப்பாக தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து பாதுகாப்பதற்காகத்தான் வந்து குவிக்கப்பட்டிருப்பதாகவும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை வந்து சீராக இருக்கிறது, இன்னும் ஓய்வு எடுக்க வேண்டும், கண்டிப்பாக அவர் மருத்துவமனையில் இன்னும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அவர் மருத்துவமனையில் தான் பயணத்தை தொடங்குவார். அப்புறமா வந்து அரசியல் களத்தில் வந்து இறங்க மாட்டார் இவர் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவருடைய மருத்துவமனையிலே இருந்து தான் வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி பொன்முடி அவர்களிடம் வந்து தொலைக்காட்சி மூலயமாக பேசி தற்பொழுது எல்லா அரசியல் வட்டாரத்தில் என்னென்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா விஷயத்தையுமே தெரிந்து கொண்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரும் ஸ்டாலின் அவர்கள் எப்போ வந்து குணமாகி வீடு திரும்புவார் அப்படின்ற மாதிரி இன்னும் மருத்துவர்கள் வந்து சரியான முறையில் வந்து விளக்கத்தை கொடுக்கல. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி பயணத்தை தொடங்குறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பாஜக எல்லாருமே தனித்து நின்று தான் போட்டிட போகிறாங்க. தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 48 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. 48 தொகுதிகளிலுமே அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணியில் இருந்தாங்க. தற்பொழுது கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தான் இரண்டும் வந்து வெவ்வேறு கட்சிகளாக மாறிட்டாங்க. இப்போ வந்து ரெண்டுமே தனித்து நின்று தான் போட்டியிட போகிறாங்க. ரொம்பவே தமிழகத்தில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சாரத்திலும் கலந்து கொள்ள மாட்டார். அதனை தொடர்ந்து உதய ஸ்டாலின் அவர்கள் வழியில் நடத்துவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுது காவேரி மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது அறையில் ஏற்பட்ட சம்பவத்தின் காரணமாக தற்பொழுது காவேரி மருத்துவமனையை பரபரப்பில் இருப்பதாகவும், உடனடியாக போலீஸ் படைகளை வந்து குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகிருக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சரியான முறையில் சேஃபாக தான் இருக்கிறார், பலத்த பாதுகாப்புடன் இருக்காரு, கூடிய விரைவில் அவர் வந்து உடல்நலம் பெற்று டிஸ்சார்ஜ் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது முதல்வர் ஸ்டாலினுடைய அறையில் வந்து நடைபெற்றதை பற்றி பரபரப்பு சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.